ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸை கூட பெயிண்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது நேரில் பார்க்குறது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சமயபுரம் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்து இன்னைக்கு கரெக்டாக வந்திருக்கோம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 6/7/2022. ராஜகோபுரம் முன்னாடி தான் நிற்கிறோம் பாருங்க. செம்மையா இருக்கியா மேல கூப்பாரு சூப்பர் வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். பல பலன் இருக்குது கும்பல் பாருங்க. செம்ம டெக்கரேஷன் தரேன். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. உள்ளார மொபைல் அலௌடு இருக்கா? அது கண்டிப்பாக அங்கத்தோட நிறுத்திட்டு போயிடணும். நல்லா இருக்காண்ணா கும்பாபிஷேகம். சைடு வர்றது நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகம்னாலும் கும்பாபிஷேகம் செம்மையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களேன், இங்க தான் வந்து யாகத்துக்காக கொண்டு வந்த மரம் துண்டெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. சிறுநெல்லி, தைல மரம், நவா மரம், மாங்கனி, அரசு இலை, அரசு மரம்னு ஏகப்பட்டது. யாகத்துக்கு என்னென்ன போடுவாங்களோ எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பூலே வந்து விளக்கு மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களே. நாங்கள் அந்த பாதையில் தான் போக போகிறோம். லைட்டிங்ஸும் செம்மையாக இருக்குது. தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ன ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமாயா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் யாகம் நடந்திருக்கும். அங்கே பாருங்களேன் சூப்பராக யாகம் பண்ணுற இடத்த சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பாறை வச்சிருக்காங்க பாருங்க. கூட்டமாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் அந்த யாகம் கொண்டதுக்குள்ள காசு போட்டிருப்பாங்க தானே, எடுக்க விடுவாங்களா? அதனால தான் போலீஸ் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க. விட்டிங்கன்னா போய் எடுத்துக்கோனுங்கோ. படத்தை ரொம்ப பக்கத்துல இருந்து கவர் பண்ண முடியல, ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏத்துறேன் பாருங்க. நல்லா இருக்குங்களா? அன்றோம் அன்றோம். ஆனா பரவாயில்ல, காலையில வந்திருந்தா தான் கும்பலாம் மாட்டியிருப்பான். இப்ப பரவாயில்ல. ஆடு கோழி காணிக்கை செலுத்தும் இடம் இது என்ன பஸ், ஓ இது டெலிகாஸ்ட், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம்னா அந்த இதையா? மீடியாவோடதா? ரைட், மீடியா நம்ம சேனலு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலிமர் வேல்ராஜ் வந்திருக்காரு. சாமி பாக்குறதுக்காக நாங்க உள்ள போய்கிட்டு இருக்கிறோம். கும்பல் அதிகமா இருந்தா போவேணான்னு பார்த்தோம், பட் வந்து கும்பல் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அதனால அப்படி உள்ள போயிட்டு நம்ம சாமிய பாத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க கும்பல் கூட்டமே இல்லை. அங்க பாருங்க கூட்டமே இல்லைன்னு சொல்றாரு. வாங்க ட்ரை பண்ணி பாத்துருவோம். நமக்கு இங்க இருந்து கோபுரம் ஓரளவுக்கு கவர் ஆகுது, நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு, செம்மையா. நாங்க சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறோம். காவல்துறை உங்கள் நண்பன் போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாரியம் கோயில பாருங்க, வேப்ப மரத்துல பால் வடிதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அதுக்காக காத்திருக்கிறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு பேக் சைடு பாருங்க, உங்களுக்கு பேக் கேமராலையும் காட்டுறேன் பாருங்களேன். பாத்தீங்களா வேப்ப மரத்துல, அங்க பாருங்க இந்த வேப்ப மரத்துல தான் பால் வடிஞ்சிருக்கு. மக்கள் எல்லாருமே கும்பாபிஷேகத்தன்னைக்கு வந்து பால் வடியுதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதனால வர்றவங்க பூரா மக்கள் எல்லாத்துல அவங்க எல்லாம் கையில படுமான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சாமி பார்த்துட்டு முடி காணிக்கை செலுத்தும் மண்டபம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பார்க்கிங் இங்கே தான், டூ வீலர் பார்க்கிங் இங்கே தான், அதனால இங்கே வந்திருக்கிறோம்.
ஏகப்பட்டதுங்க நிறைய வைக்கிறாங்க, பஞ்சமிட்டாய் வைக்கிறாங்க, பூவெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் முக்கியமானது, இந்த பக்கம் இருக்குது. அங்கே போனோம்னா எல்லா நேரமும் சாப்பாடு போடுவாங்களாம். அங்கே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோறு திங்க போகிறோம். லாஸ்ட் டைமே உங்களுக்கு ஆட் பண்ணலான்னு பார்த்தேன், ஏதோ முடியல. இன்னைக்கு சோறு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். சாப்பிட்டோம்னா சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம் அன்னதானம். கோயிலுக்கு வந்துட்டு சாப்பிடாமல் போனால் நல்லாயிருக்குமா? அதான் போய்கிட்டு இருக்கிற லைனில். பரவாயில்லையே, லாஸ்ட் டைம் கியூ நிறையா இருந்தது, இந்த தடவை இல்லை. போய் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அன்னதானம் சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு, சாப்பாடு ரெடி ஆகுதுங்க பாருங்கள். எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடெல்லாம் வச்சோன்னு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏகப்பட்ட பேர் சாப்பிட்றாங்க கும்பகோசம். செம்மையா, மேரேஜு காலே தோற்று போயிடும். அன்னதானத்தை வழங்குவார் உங்கள் சாரதாஸ், திருச்சி. திருச்சி சாரதாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வச்சாச்சு, ஒரு பொரியல், ஒரு கூட்டு ஒன்று வச்சுருக்காங்க. மாங்காய் சாம்பாருங்க பாருங்கள், பக்கத்தில் இல்லை மாங்காய் இருக்குது. சுரேஷ் தான் சாப்பிட்றாங்க, அன்னதானத்தில் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதோட அந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, பாய். சாப்பாடு சூப்பராக இருந்தது, சொல்ல மறந்துட்டேன் நான்.